ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சிக்கன் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரையை காய வச்சு எடுத்துக்கோங்க, தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு, தேன். ஒரு பவுலில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வத்தல் பொடி ஆட் பண்ணணும். வத்தல் பொடி இல்லைன்னா சிக்கன் 65 பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடாய் ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிட்டு அதில் சிக்கன் 65 பொடிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்கணும். அதாவது ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இன்னொரு கடாயில் ஹீட் ஆனோடனே பட்டர் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை இலக்காய் கிராமம் முழுசாக போடணும். போட்டுட்டு அதில் வத்தல் பொடி போடணும். வத்தல் பொடி போட்டுட்டு தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டோட ஒரு 2 பல்லு முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு அந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் மல்லி கரம் மசாலா, மல்லித்தூள் கரம் மசாலா, வத்தப்பொடி ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த கிரேவியில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஹனி ஊற்றணும். ஹனி ஊற்றுறது வந்து இந்த கிரேவி வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும்னா ஹனி ஊற்றுவாங்க. நீ ஹனி இல்லாத இல்லைன்னா சுகரே 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மேலே கஸ்தூரி மெத்தி கடைசியாக ஆட் பண்ணணும். கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா மல்லி இலை போடலாம். இது சர்வ் பண்ணலாம். இது வந்து சப்பாத்தி, நான், ரொட்டி இருக்கிறனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.